அன்பான ரிஷபராசிக்காரர்களே, ரிஷப லக்னத்தாரே, இன்று உங்களுக்கான ராசியான ராசிக்கள் எது எது, எந்த கல் அணியக்கூடாதது என்பதையும் சுருக்கமாக சொல்கிறேன், கேளுங்கள். பொதுவாக ரிஷபம் என்றாலே சுக்கிரன் சொந்த வீடு. லக்னத்திற்கு சூரியனும் சனியும் பேராதரவு தருவார்கள். அதே மாதிரி 1-6 சுக்கிரன் சொந்த வீடு. அதே மாதிரி 9-10 சனிக்கு உரியவை, 2-5 புதனுக்கு உரியவை, 3 சந்திரனுக்கு, 4 சூரியனுக்கு, 8-12 குருவுக்கு உள்ளது. ஆகவே இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அதிக ஆதரவு தருவது உங்களுக்கு ரூபி கல் தான். அதாவது மாணிக்கம் அணிந்து கொண்டால் தன வரவு இருக்கும், செல்வாக்கு கூடும், வேலை வாய்ப்பு வரும், குடும்பத்தில் நல்ல நிம்மதி வரும், குழந்தைகளுக்கும் நல்ல செழிப்பான வாழ்க்கை வர வேண்டால் மாணிக்கம் தான் நீங்கள் அணிய வேண்டும். ஆனால் புளூ சஃபயர் அணியலாம், நீலக்கல். புளூ சஃபயர் அணிந்தால் கூட நல்ல பெருமை கிடைக்கப்படும். சனியினால் பக்க பலத்தால் வீடு, வாகனம், தோப்பு, துறவு பல விதத்தில் அசையா சொத்து வரும். அதுபோக இந்த கட்டட நிபுணராகலாம், ரியல் எஸ்டேட் நடத்தலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரும். ஆனால் நீலத்தோடு நீங்கள் சிறிது டைமண்ட் வைரம் சேர்ந்து இணைத்து நடந்தால்தான் உங்களுக்கு அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்தது எமரால்டு அணிகலாம். மரகதை பச்சை அணிந்தால் கூட உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாகவும் வாய்ப்பு வசதி வியாபார ரீதியாகவும் நல்ல முன்போக்கு காணப்படும். ஆனால் நீங்கள் வைரத்தை மட்டும் தனியாக அணிவது கூடவே கூடாது, அது பின்னடைவு ஏற்படுத்தும். அணியக்கூடாதது என்னவென்றால் நீங்கள் முத்து அணியக்கூடாது, வெண்முத்து, பச்சை முத்து, கருமுத்து எந்த முத்தும் அணியக்கூடாது. கோரல் பவளமும் நீங்கள் அணிய வேண்டாம், திருமண தடை வரும். ஆகவே புஷ்பராகம் அது எல்லோ சபையர் வேண்டாம். பொதுவில் உங்களுக்கு மத்திம வயசை விட மத்திம இளம் பருவத்தை விட இடைக்காலமும் அந்திம காலமும் தான் நல்ல சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி கலைவாரம் உங்களுக்கு அதிகம் இருக்கும். நீங்கள் சிம்ம ராசி ஆளுகள் கூட கூட்டு சேரலாம். நீங்கள் 27 ஏப்ரலுக்கு மேல் 7 பிறந்திருந்தால் ஏதாவது துறையில் ரொம்ப சினிமா துறையோ சின்ன துறை பெரிய துறை எதிலும் புகழ்பெற வாழலாம். அதே மாதிரி 2 இடமான மிதுனத்தில் கேது இருந்தால் நீங்கள் காலகத்துக்கு சென்றால் தான் கல்யாணத்தடை போகும். ராகு 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷம்தான். அதனால் நீங்கள் திருமணத்திற்கு காலம் தாமதாகும், அதற்குள்ள பரிகாரம் செய்யுங்கள். வளர்பிறை சதுர்த்தியிலே விரதம் இருக்கணும். வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு இருந்தால் கூட போதும். 4 வீட்டில் சனியோடு ராகு செவ்வாய் இருந்தால் திருப்பதி சென்று நீங்கள் சங்கல்பம் எடுக்க வேண்டும். பெற்றதாயை தந்தை போனால் கூட போகல, ஐயா எங்களுடைய மகளுக்கு சந்ததிகளுக்கு காலதாமதாக திருமணம் முடிந்ததும் எங்களால் இயன்ற உதவி உந்தியலில் போடுகிறோம் என்று வேண்டுதல் போட்டு கொண்டால் கூட சுபமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.